அரசு பட்ஜெட்டை ஆகஸ்ட் 13ஆம் தேதி தாக்கல் செய்ய போறாங்க. அதுக்கு முன்னாடி 9ஆம் தேதி நிதிநிலை தொடர்பா வெள்ளை அறிக்கை வெளியாக இருக்கு. வெள்ளை அறிக்கை வெளியானா இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? மாநில அரசாங்கங்கள் சில குறிப்பிட்ட தருணங்கள்ல வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டுக்கு முன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எக்கனாமிக் சர்வேன்னு நடத்துவாங்க. அந்த எக்கனாமிக் சர்வேங்கிறதும் ஒரு வெள்ளை அறிக்கை தான். அதாவது மாநிலத்தினுடைய நிதி நிலை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்லப்படும். அப்போ இப்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒர 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அரசுக்கு கடன் இருக்கு. ரெண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இபி, டிரான்ஸ்போர்ட்டு இதிலெல்லாம் வந்து ஒரு 2 லட்சம் கோடி அளவுக்கு கடன் இருக்கிறது என்று. அப்போது மாநில அரசாங்கம் ஏராளமான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம்னு தேர்தல் நேரத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள எல்லா விஷயங்களையும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பது இயல்பு. ஆனால் அதே சமயத்தில் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையில் சொன்ன எல்லா விஷயங்களும் ஓராண்டில் நிறைவேற்றக்கூடியவை அல்ல. எந்த அரசாங்கமும் பண்ணாது. அவங்க ஆட்சி காலத்துக்குள்ளே பண்ணுறது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், உடனடியாக செய்ய வேண்டியது சில இது இருக்கும். அப்போ இதில் அவங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நம்முடைய மாநில அரசின் நிதிநிலை என்னவாக இருக்கிறது, நீங்கள் வந்து மாநில அரசு மட்டும் வரி வருவாயின் மூலம் எவ்வளவு அவர்களால் உருவாக்க முடியும், வரி அல்லாத வரவினங்களில் எவ்வளவு உருவாக்க முடியும் என்பது குறித்து மக்கள் புரிந்து கொண்டால் அவங்க அடுத்து பேசுகிற போது அது இலகுவாக இருக்கும். மக்கள்கிட்ட சில விஷயங்கள் லேட்டாக வரணுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கிறாங்க. அதனால அதை கொண்டு வர்றதுன்னு சொல்லியிருக்காங்க. திமுக பதவி ஏத்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட தமிழக அரசோட கஜானாவே காலி, திமுக எப்படி சமாளிக்க போகுது அப்படின்னு வெளிப்படையாவே பல நாளிதழ்கள்ல எழுதியிருந்தாங்க. கஜானா காலி ஆகிற அளவுக்கு அதிமுக அரசு என்ன செஞ்சாங்க? இல்ல, புதிதாக மாநில அரசினுடைய வருவாயை பெருக்குவதற்கான எந்த திட்டங்களையும் அவங்க கொண்டு வரல, நம்பர் ஒன்னு. ரெண்டாவது, மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பங்குகளை மாநில அரசாங்கம் ஒரு பகுதி மத்திய அரசாங்கம் தரலை, இன்னொரு பகுதி அதற்கு உரிய அழுத்தத்தை கொடுக்கல. இப்போ உதாரணமாக உங்களுக்கு நான் ஒன்று சொன்னோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 2017 தான் ஜிஎஸ்டி அமலாக்கம். ஜிஎஸ்டியில் 3 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட்டு வந்து ஸ்டேட்டு ஜிஎஸ்டி, இன்னொன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்னொன்று ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்டக்ரேட்டட் ஜிஎஸ்டி, மாநிலங்களுக்கு இடையில் பிரித்துக்கொள்வது. ஆக்சுவலாக 2017-18 இருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல்ல ஆண்டிலேயே கொடுக்க வேண்டிய ஐஜிஎஸ்டியிலேருந்து வர வேண்டிய 4025 கோடி ரூபாய் இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்திற்கு வரலை. இது ஒரு பிரச்சனை. அப்போ அதை கேட்டு பெறுவது என்பது மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அப்புறம் இன்னொன்று, வரி வருவாயை பெருக்கணும்னா தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அப்போது தொழில்துறை என்பது பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையலை என்கிற விஷயம் ரெண்டாவது அம்சம். மூணாவது, அரசினுடைய செலவினங்கள் சிலவற்றை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக ஏராளமான செலவுகளை அவங்க பண்ணாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், கொரோனா முதலலை வந்தபோது ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு அரசாங்கம் கொரோனா சம்பந்தமான பணிகளை நிறைவேற்றுவதற்காக பணம் இல்லை, ஒன்றிய அரசாங்கம் தரணும் அப்படின்னு கேட்டாங்க. அது வரலை என்ற போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடன் வாங்க போனாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு சாலைகளை உடனடியாக போடுறதுக்கு டெண்டர் விட்டாங்க. அப்புறம் அது கோர்ட்டுக்கு போனாங்க, நின்னுது. அப்புறம் திரும்பவும் அவங்க கிளியர் பண்ணிவாங்க. என்னென்னா, போன அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா காலத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு ரோடை அல்லது சில ரோடுகளை ஓராண்டுக்கு பராமரிக்கிறதுக்கு இவ்வளவு டெண்டர்னு கொடுப்பாங்க. ஆனால் போன அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கமிஷன் எடுக்கிறதுக்காக 5 மாவட்டங்களை இணைத்து 5 ஆண்டுகளுக்கு என்று கொடுத்துருவாங்க. அப்படின்னா அவங்க கமிஷனை முதலே வாங்கிட்டு போயிடுவாங்க. பொதுவாக கான்ட்ராக்டர் சொல்கிறது, சின்ன கான்ட்ராக்டர்கள், அதில் 2-3 விஷயங்கள் இருந்தது. சிறு சிறு கான்ட்ராக்டர்கள் அதில் போட்டியிட முடியாது, பெரிய கான்ட்ராக்டர்கள் தான் போட்டியிடுவாங்க. அப்போ ஒரே நேரத்தில் மொத்த பணத்தையும் நீங்கள் வந்து கமிஷனாக இவங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் இந்த பணத்தை அப்படி சொல்லிட்ட பிறகு, இதுக்கு கமிட் ஆன பிறகு வேறு அவசர தேவைகளுக்கு அந்த பணத்தை மாற்றி விடவே முடியாத நிலைமை. ஏன்னா நீங்கள் வந்து நான் தான் கமிஷன் கொடுத்து மொத்தமாக எடுத்துகிட்டேன்னு அவர் இருப்பார். அதே போல் உங்களுக்கு மின்சாரத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதானிக்கிட்ட இவங்க ஒரு யூனிட் மின்சாரம் 7 ரூபா 1 பைசாவுக்கு வாங்குறதுக்கு
இவங்க வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாநிலங்களில் அது 3-4 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 4 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை மில்லியன் யூனிட் ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த பணம் முழுவதும் எங்கே போகும்னா தனியார்கிட்ட போகும். இதே போன்று அவங்க சில திட்டங்களை முறையாக அமல்படுத்தாததன் காரணமாக இப்போ உப்பூரில் அனல் மின் நிலைய பணிகளை துவக்கி நடத்துனாங்க. இப்போ 1000 கோடி வரை செலவழித்த பிறகு அதை கைவிடுவது என்று முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த 1000 கோடி ரூபாயில் பெரும்பாலான தொகை வந்து உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஏராளமான விஷயங்களை சொல்ல முடியும். அப்போது ஒரு பக்கம் நிதி பெருக்கத்துக்கான ஏற்பாடுகளை செய்யாமல், இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவுகளை செய்ததன் மூலமாக இந்த கடன் வலையில் தமிழகம் சிக்கி கொண்டு இருக்கிறது என்பது தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. எனவே அதைத்தான் சொல்கிறாங்க, அதன் காரணமாகத்தான் இவ்வளோ வந்திருக்கு. மோசமான நிதிநிலையில் சிக்கியிருக்கு தமிழகம். நிதிநிலை சீராகிறதுக்கும் அரசோட வருவாயை பெருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும்? ஓராண்டில் செய்வது, 2 ஆண்டில் செய்வது, 5 ஆண்டில் செய்வது, சிலது நீண்ட கால திட்டம் என்று அவங்க வச்சுருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, தமிழக அரசு இந்த காலத்தில் சில நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாக அவங்க வந்து வருவாயை பெருக்க முடியும் என்று எங்கள் தேர்தல் அறிக்கையில் கூட சொல்லிடுவோம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து கிரானைட்டு ஒரு பெரிய ரிசோர்ஸ் நமக்கு, நீங்கள் அதை தனியார் வச்சு அதை முழுவதையும் அவங்களே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் தான் சகாயம் அறிக்கை. இப்போதும் கூட உயர்நீதிமன்றம், அது தான் நியமித்த கமிஷன், அது உயர்நீதிமன்றம் நியமித்தது. ஆனால் இன்றைக்கு வரை அந்த அறிக்கை வெளியே வரல. ஆனால் இடையில் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் இளங்கோவன் ராஜசேகரன் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து போட்டிருந்ததில் என்ன சொல்கிறாருன்னா, 1,07,000 கோடி இந்த கிரானைட் ஏற்கனவே பிஸ்னஸ் நடத்துனவங்க அரசுக்கு கொடுக்கறத ஏமாற்றிருக்காங்க, அதை வாங்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பார்ட். அது உடனடியெல்லாம் வராது, ஏன்னா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டு எவ்வளோ நாள் கழித்து முடிவெடுக்கும் என்றெல்லாம் தெரில. ஆனால் அதே சமயத்தில் இந்த கிரானைட்டு பிஸ்னஸை ஏன் அரசு ஏற்று நடத்தக்கூடாது? டேமின் மூலமாக ஒன்று ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ரெண்டாவது வந்து அந்நிய செலாவணி கிடைக்கும் ஏற்றுமதி செய்வதன் மூலமாக, மூன்றாவது அதன் மூலம் அரசுக்கு வருமானம் என்பது கிடைக்கும். இப்போ மணல் வந்து போன ஆட்சி காலத்தில் அதிமுக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு 690 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆனால் அந்த சேல்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக யாராவது ஒருத்தர் வாங்குவாங்களே தவிர, இப்போ நீங்களோ நானோ எனக்கு வேணும்னா வீடு கட்டுறதுக்கு போய் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு யூனிட்டு மணல் 690 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்க முடியாது. நீங்கள் அந்த ரெண்டாவது யார்கிட்ட எடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்தாங்க, அதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு வேண்டிய ஆட்கள், அவங்களுடைய பினாமிகளாக இருக்கிறவங்க அவங்க தான் எடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் 3 யூனிட் மணல்னு சேர்த்திங்கன்னா வந்து 2,000 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும், ஆனால் 40,000 ரூபா 50,000 ரூபாய்க்கு விற்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரசாங்கம் இந்த மணலை எடுத்து, மணல் கட்டாயம் நீங்கள் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காதவாறு அதை எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமான இடங்களில் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது 40,000 ரூபா 50,000 ரூபா வர்றத நீங்கள் குறைச்சி கொடுக்க முடியும். அதே சமயத்தில் அரசாங்கம் நேரடியாக விற்பதன் மூலமாக வெறும் 690 ரூபா என்பதற்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வச்சா அதில் நீங்கள் வந்து பண்ண முடியும். அதே போல் நிறையா நமக்கு கனிமங்கள் கிராமப்புறத்தில் இருக்குது, கடற்கரையோரங்களில் இருக்குது, அதுதான் அந்த தாது மணல் பிரச்சனை வந்தது, இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது மத்திய அரசாங்கத்துக்கு தான் மேஜர் போர்ஷன் போகும்னா கூட நீங்கள் ஒரு கூடுதலாக முயற்சி செய்ய முடியும். எனக்கு என்னை பொறுத்தளவில் தமிழக அரசாங்கத்துக்கு இன்னொரு ஏரியா, ஒரு முக்கியமான ஏரியாவை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் சரி முதலமைச்சருடைய பேச்சிலையும் திரும்ப திரும்ப அவர் அழுத்தம் கொடுக்குற ரெண்டு ஏரியா இருக்குது. ஒன்று வேலைவாய்ப்பை பெருக்குவது, ரெண்டாவது மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவது, மூணாவது விஷயம் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சொல்கிறாரு. சில விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, சிஎஸ்ஆர் ஃபண்டு தமிழ்நாட்டில் மட்டும் செலவழிக்கிறது போன ஆண்டு 950 கோடின்றாங்க. அது முழுமையான தொகையும் இல்லை, எல்லாரும் கொடுக்க வேண்டியவங்கள்லாம் கொடுக்கல. ஆனால் என்னோட ஒரு சின்ன அசஸ்மெண்ட் என்னென்னா, நீங்கள் நெய்வேலி மாதிரியான நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை முழுவதும் தமிழ்நாட்டில் செலவழிக்கலாம். நீங்கள் வந்து சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் மாதிரியான நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, மொத்தத்தையும் அவங்க கொடுக்குற சிஎஸ்ஆர் ஃபண்டை இங்கே கொடுக்கலாம். இப்போ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸு இங்கே தான் இருக்காங்க, தமிழ்நாட்டில் தான் அதனுடைய தலைமையகம் இருக்குது. அப்போ மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் எது இருக்கோ அதெல்லாம் இங்கே கொடுங்கன்னு நீங்கள் பெர்சுவேட் பண்ணலாம். சட்டப்படி மாநில அரசாங்கம் சிஎஸ்ஆர் ஃபண்டை இதுக்கு தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில தனியார் நிறுவனங்கள் சில சாலைகளில் மரங்களை பராமரிப்பது, சாலைகளை பராமரிப்பதுன்னு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து கட்டாயமாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு
மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும், மருத்துவ கட்டமைப்பை தமிழகத்தில் மேம்படுத்துவதற்கு இந்த மொத்த பணத்தையும் திருப்பி விடுங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 5 வருஷம்னா நீங்கள் 10,000 கோடி 15,000 கோடி கூடுதலாக கிடைக்கும் என்றால் அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அப்புறம் இதை தவிர வேறு சில விஷயங்களை அவங்க யோசிக்கிறாங்க, செலவுகளை குறைப்பது என்பது போன்ற விஷயங்கள். அப்போது இதில் 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, இப்போது இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர் ஃபண்டு மாதிரியான விஷயங்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து மருத்துவத்துக்கு கட்டமைப்புக்கு திருப்பி விடுறது. அநேகமாக எனக்கு இந்த கொரோனா காலத்தில் நிறையா பேர் இப்படி முன் வந்து செய்ய வந்திருக்காங்க, அப்போ அதை பண்ண முடியும். 2வது வந்து, இயற்கை வளங்களை தமிழ்நாட்டில் இருக்கிறத பயன்படுத்தி வருவாயை அதிகப்படுத்தி கொள்ள முடியும். 3வது, தேவையற்ற செலவுகளை குறைக்க முடியும். 4வது, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அரசாங்கம் வந்து சாதாரண மனிதர்களுக்கு ஒரு கொஞ்சம் நீங்கள் இடம் கேட்டு போனீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு தான். ஆனால் பெரிய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் பல 100 கணக்கான ஏக்கரை 99 வருஷம் லீஸுன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு 1,000 ரூபா 500 ரூபா இப்படியெல்லாம் கொடுக்குறவங்க இருக்காங்க. அது பொருந்தாது. எனவே அதுலெல்லாம் நீங்கள் வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் தமிழகம் முழுவதும் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலங்களை பொறுத்தளவில் நீங்கள் அந்த வாடகையை ஒரு ரீசனபிளாக மாற்றினீங்கன்னா, அந்த லீஸுங்கிறதுலேருந்து லீஸு பணத்தை உயர்த்தினீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தாலும் இதையெல்லாம் சரி பண்ணிட முடியும்னு நான் நினைக்கல. ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போ சமீபத்தில் கூட முதலமைச்சர் ஒரு கடிதம் பிரதமருக்கு எழுதியிருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேர் பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம். ஆனால் என்ன பிரச்சனைனா, அதுக்கான பிரீமியத்தை, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காத பிரீமியத்தை இதுவரை யார் எப்படி கட்டிட்டு வந்தாங்கன்னா, பிரீமியம் தொகை 100 ரூபாய்னா 49 ரூபா ஒன்றிய அரசாங்கம் கட்டும், 49 ரூபா மாநில அரசாங்கம் கட்டும், 2 ரூபா மட்டும்தான் விவசாயி கட்டுவார். இப்போ ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, நீங்கள் பாசன வசதி இருந்தால் அதுக்கு 25% தான் நாங்கள் கொடுப்போம். அப்போனா மீதி 73% யார் கட்ட வேண்டியது இருக்கும்? நீங்கள் வந்து மாநில அரசாங்கம் கட்ட வேண்டியிருக்கும். இல்லைன்னா மாநில அரசாங்கத்தை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க? நீங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட அதை தள்ளி கொண்டு போக முடியாது. அதே போல் மானாவாரி பயிர்களுக்கு நாங்கள் வந்து 30% கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 68% மாநில அரசாங்கம் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். இதை முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து 2015-16 இந்த ஒட்டுமொத்த தொகைக்கும் நாங்கள் வெறுமனே 566 கோடி ரூபா தான் தமிழ்நாடு கொடுத்தோம். ஆனால் 2020-21 அது 1918 கோடி, கிட்டத்தட்ட 3.39 times. இது வந்து தமிழ்நாட்டின் மீது சுமையை ஏற்படுத்துது. இப்படி ஏராளமான விஷயங்களை ஒன்றிய அரசாங்கம் திணிச்சிருக்கு. இப்போ உதாரணமாக இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு பிளஸ் 2க்கு பிந்தைய படிப்புகளுக்கு ஒன்றிய அரசாங்கம் இதுவரை ஒரு ஸ்காலர்ஷிப்னால் 75% அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க, 25% தான் மாநில அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ அதை 60-40 மாற்றிட்டாங்க. அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த 15% மாநில அரசு தான் பேர் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டைடு ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, நீங்கள் 14th ஃபினான்ஸ் கமிஷன் 14வது நிதிக்குழு வரை எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த டைடு ஃபண்ட்ஸ் வந்து வெறுமனே ஒரு 17% மட்டும்தான் டைட் ஃபண்ட்ஸ். டைடு ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒன்றிய அரசாங்கம் ஒரு நிதி ஒதுக்கும், உதாரணமாக சாலைக்கு 1,000 கோடின்னு ஒதுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1,000 கோடி ஒதுக்குனா நீங்கள் சே 250 கோடி செலவழித்தா தான் அந்த 1,000 கோடியை நீங்கள் வாங்க முடியும். புரியுதா? 1,000 கோடின்னு அவங்க ஒதுக்கிடுவாங்க, ஆனால் அதை பயன்படுத்தணும்னா நீங்கள் 250 கோடி செலவழிக்கணும். இதைத்தான் டைடு ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை 50% என்று மாற்றிருக்காங்க. சில இந்த உள்ளாட்சி அமைப்புகள் சம்மந்தமாக தொடர்ச்சியாக ஆய்வு பண்ணுற சில செயல்பாட்டாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது 50% இல்லை 57%. அப்போ நீங்கள் அந்த 57% நிதியை பயன்படுத்த வேண்டும் என்றால் மாநில அரசாங்கம் அதுக்கான நிதி தேவையை கண்டுபிடிக்கும். இதெல்லாம் மாநிலங்களை செலவிட வேறு வழி இல்லாமல் நிர்பந்திக்கிற ஏற்பாடு இருக்குது. அப்போ தமிழக முதலமைச்சர் என்ன செய்யணும்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்து கொண்டு ஒன்றிய அரசாங்கம் இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற வலியுறுத்தலை முன்வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். நிதியமைச்சர் பிடிஆரோட முதல் பட்ஜெட்டுக்கு எதிர்பார்ப்புகளும் சவால்களும் நிறையவே இருக்கு. பிடிஆரோட பட்ஜெட் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க வந்து கடனே ஒரு மாநில அரசுக்கோ ஒன்றிய அரசுக்கோ கடனோ இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உலகத்திலேயே அதிக கடன் பட்டிருக்க நாடு எது தெரியுமா? அமெரிக்கா. பொருளாதாரத்தில் அவங்க தான் நம்பர் 1, ஆனால் அவன் அதிகமாக கடன் பட்டிருக்க நாடு அதுதான். அதே போல் நீங்கள் அதானி அம்பானி இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இடையில கூட அதானியினுடைய ஷேர் அதில் பாதாளத்துக்கு போச்சு. ஏன்னா
அவர் வாங்கியிருக்கிற கடன் அவருக்கு இருக்கக்கூடிய நிகர சொத்தை விட அதிகம் என்று சொன்னாங்க. அப்படி இருந்தால் ஆக்சுவலாக திவாலானதாக அறிவிக்கணும் உண்மையை சொல்லப்போனால். அப்போ நிறுவனங்களோ அரசாங்கங்களோ மாநில அரசாங்கங்களோ கடன் வாங்குவதே தவறு என்பது அல்ல, இந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு என்னங்கிறத பார்க்குறது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சில் வச்சுருக்காங்க இல்லையா, ஏற்கனவே இருந்த திட்ட குழுவுக்கு பதிலாக மாற்றாக வச்சுருக்காங்க. அதில் நல்ல திறமை மிக்க ஆளுமைகள் தான் அதில் இருக்காங்க. எனவே அவர்கள் அதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிப்பாங்க. நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த அரசாங்கம் அதற்கு உண்டான முறையில் சி நீங்கள் எப்போதுமே ஒரு நல்ல அரசாங்கம் என்ன செய்யணும்னா எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துட்ட பிறகு அதை செய்வதற்கான நிதி திரட்டல் எப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, இவ்வளவு தான் இருக்குது இதுக்குள்ளே தான் செய்யணும்னு நினைக்கிற அரசாங்கம் எதுவும் நல்ல அரசாங்கமாக இருக்காது. அதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு எக்ஸ்பர்ட்டு அதெல்லாம் தேவையில்லை. எனவே நான் உறுதியாக என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் வளத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவதற்காக ரெண்டு வெவ்வேறு குழுக்களை அமைச்சிருக்காங்க, கட்டாயம் அவங்க கொண்டு வருவாங்க என்று தான் நான் நினைக்கிறேன். நன்றி.